திருநெல்வேலி ஷிஃபா ஹெல்த் கேர் சார்பில் கபசூர குடிநீர் வழங்கப்பட்டது. முதற்கட்டமாக ஸ்ரீனிவாச நகரில் வைத்து ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் MKM முகமது ஷாஃபி அவர்கள் தலைமையேற்று பொதுமக்களுக்கு கபசூர குடிநீர் வழங்கினார். பின்னர் மேலப்பாளையத்தில் கபசூர குடிநீர் வழங்கப்பட்டது. சுமார் 500 மேற்பட்ட பொதுமக்கள் இதில் பயனடைந்தனர். தமிழக அரசினுடைய செயல்பாடு பாராட்டக்கூடியதாகவும் வாழ்த்தக்கூடியதாகவும் இருக்கிறது. மிக சிறப்பான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து மக்களை பாதுகாக்கிற பெரிய பணியில் ஈடுபட்டு வருகிற தமிழக அரசையும் தமிழக அதிகாரிகளையும் இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலே பாராட்டுவதிலே கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்து கொள்ள அரசினுடைய விதிமுறைகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அதுதான் இப்போ முக்கியமான சூழ்நிலை. ரொம்ப ஒரு கொடுமையான காலம் இது. மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இறந்து கொண்டிருக்கிற செய்தி நாம் கேள்விப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் சுய பாதுகாப்போடு நாம் நம்மை இதில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அரசினுடைய விதிமுறைகள் ஆராய்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை நாம் முறையாக பின்பற்றி கொள்வதன் மூலியமாக தான் நம்ம இந்த கொரோனா பேரிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி மருத்துவமனையில் இடமில்லை, ரொம்ப சிரமமான நிலையில் இருக்காங்க. வீட்டுக்கு வீடு கொரோனா நோய் இன்றைக்கு மிக வேகமாக பரவி இருக்கிறது. நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மாஸ்க் அணியாமல் நாம் எங்கும் வெளியே செல்லக்கூடாது. பொது வழிகளில் அவசியமில்லாமல் நாம் வெளியே போகக்கூடாது. 2 அணிவது மிக சிறப்பு. அடிக்கடி கையை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக நாம் மருத்துவரை அணுகி அதற்கான மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் ஹோம் குவாரண்டைன் என்ற பெயரில் மருந்துகள் எடுக்காமல் கூட வீட்டில் இருக்கிறார்கள். இது மிக ஒரு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். உடனடியாக மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து நாம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமாக காரணமாக இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். இந்த கொரோனா பெரும் தொற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இந்தியாவை பாதுகாப்போம். உலக மக்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.